Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஜெடிஸ் வ்ளாக்ஸ் ஆஃபீஷியல். ஸோ எஸ் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெட்ஸ் வ்ளாகிங். ஸோ எஸ் என்கிட்ட என்ன பெட்ஸ்லாம் நான் வச்சுருக்கேன், என்னெல்லாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நான் காட்ட போகிறேன். அவங்க கூட நான் எப்படிலாம் விளையாடுவேன், அவங்களை எப்படி டேக் கேர் பண்ணுறேன், அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லுவேன். ஸோ எஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபுல் வீடியோ என்ஜாய் பண்ணுங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஸோ இவன் தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்னோயி, அண்ட் இவன் தான் வந்து பெப்பி. இவங்க வந்து காக்டெயில் பீட்டை சேர்ந்தவங்க. ஸோ இது வந்து எப்படி சொல்கிறது, ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு வைல்டு பேர்ட்ஸ், பட் நம்ம வந்து இங்கே இதை ப்ரீட் பண்ணி வந்து டேம் பண்ணினா ஹியூமன்ஸ் கூட வந்து விளையாடுற மாதிரி பண்ணுற பேர் தான் வந்து டேம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து டேம்டு காக்டெயில் பேர்ட்ஸ். இவன் இந்த மியூட்டேஷன் வந்து ஒயிட் ஃபேஸ், இவன் வந்து ஆல்பினோ, இவன் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, இவன் வந்து பயங்கர சுட்டி, ஒரு இடத்துல இருக்கவே மாட்டான் இவன், அதுக்கு மேலே இவர் வந்து காட்டுக்கே ராஜாங்கிற மாதிரி தான் இருப்பார். ஓகே, இவங்க தான் வந்து என்னோட காக்டெயில் பேர்ட்ஸ், நான் வச்ச என்னோட பெட்ஸ் வந்து. இப்போ நான் என்ன உங்கள்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்குறானே. டே வந்து ஃப்ரீ டைம்லையும் கூட தான் போகும். அப்புறம் இதுவும் இல்லாமல் நான் வந்து ஒரு ஃபைட்டர் ஃபிஷ் ஒன்று வச்சிருக்கேன், அதை உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட் ஈவினில் வந்து நான் எப்படிலாம் டேக் கேர் பண்ணுறேன், உங்களுக்கு என்னெல்லாம் ஃபுட் ஐட்டம்ஸ் தரேன், உங்களுக்கு என்னெல்லாம் இது பண்ணுறேன், அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஓகே, நான் உங்களோட வீடை வந்து காட்டுறேன். ஓகேவா, அதில் வந்து டாய்ஸ், ஃபுட் ஐட்டம்ஸ், வாட்டர் அது எல்லாத்தையுமே வச்சுருக்கேன். ஸோ உங்கள் வீடு எப்படி இருக்குது என்ன நான் காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். ஓகே, இதுதான் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவனுக்கு ரெண்டு பேர்த்தோட வீடு. ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து அதோட ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது, அதோட டாய்ஸ், அப்புறம் அதுக்கு நிற்க வைக்க வேண்டிய பர்ச்சு. இந்த பர்ச் வந்து இது ஆக்சுவலி நீம். நீம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஆன்டி பாக்டீரியல். ஸோ இது அவங்களோட வாட்டர், வாட்டர் கப்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். ஸோ நீம் வந்து ரொம்ப நல்லது. அப்போ இது என்னங்கன்னா, கடிச்சுள்ள போனால் அதோட வேர்ம்ஸ் அது எல்லாமே வந்து அது எல்லாத்தையுமே வந்து கில் பண்ணிடும். ஸோ அப்போ வந்து அதோட வயிறு வந்து சுத்தமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த காக்டெயில்ஸ், இந்த பேர்ட்ஸ் வந்து நீம் பர்ச்சஸ் வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீம் பர்ச்சஸ் வந்து வச்சிங்கன்னா இப்போ அதோட அந்த திக்னஸும் வந்து நல்லா பெருசாக இருக்கும். ஸோ திக்காக வைக்க போது அதோட கால் வந்து பிடிச்சு அதோட கிரிப் வந்து ஜாஸ்தியாகும். நிறையா பேர்த்த வீட்டிலலாம் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப தின் ஸ்டிக்காக வச்சுருப்பாங்க. ஸோ தின் ஸ்டிக்கெலாம் வைக்காதீங்க, இந்த மாதிரி ஒரு நீம் பர்ச் நல்லா திக்கானதாக வைங்க. அப்போ அதுக்கு வந்து அதோட ஹெல்த்துக்கும் நல்லது, மற்றபடி அதோட அந்த கால் கிரிப்பு அது எல்லாமே வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஓகே, இவங்களோட ஃபுட் ஐட்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீட் மிக்ஸு, சன்ஃப்ளவர் சீட்ஸ், இது வீட்டு கோதுமைன்னு சொல்லுவாங்க, கோதுமை, தினை, கம்பு, காட்டு கம்பு, இதெல்லாமே நான் வந்து போடுறேன். ஸோ அவங்களுக்கு வந்து இதெல்லாம் போடப்போ என்ன ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். மோஸ்ட்லி காக்டெயில்ஸ் வந்து சீட் மிக்ஸ் ப்ளஸ் அந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ். அது நீங்கள் வந்து சீசன் தகுந்த மாதிரி போடணும். வின்டருக்கு வந்து லைக் எப்படி சொல்கிறது, அந்த குளிர்ச்சியான இதை வந்து கம்மி பண்ணிடணும். அப்புறம் சூடு போக நிறைய குளிர்ச்சியான இதெல்லாம் தரணும். அப்புறம் இது மட்டும் இல்லாமல் நான் வந்து நிறைய ஸ்ப்ரவுட்ஸ் வந்து கொடுப்பேன், மக்காச்சோளம், பச்சைப்பயிறு,
இதெல்லாத்தையுமே வந்து ஸ்ப்ரவுட் பண்ணி கொடுப்போம், வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். இவங்களுக்கு வந்து நான் தனியா ஒரு டயட் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், இதை வந்து மறக்காம எப்படியோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் நீங்க கொடுக்க இந்த மாதிரி டயட் வந்து நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ண போகும்போது, இது பிரீட் பண்ணாலும் அதோட எக், அதோட சிக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதோட எக் ஷெல் எல்லாமே வந்து ஸ்ட்ராங்கா இருக்க நான் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து இது கொடுப்பேன், முட்டை வேக வச்சு அந்த முட்டை ஒயிட் அண்ட் எல்லோ கொடுத்து, பிளஸ் அந்த எக் ஷெல்ஸ் இருக்குல்ல நம்ம வந்து அந்த ஓடெல்லாம் உடச்சு போட்டுரும். ஆனா எனக்கு வந்து அந்த ஓடு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கும், அந்த ஓடையுமே வந்து நல்லா சாப் பண்ணி குட்டி குட்டியாக பண்ணி வந்து கொடுத்துருவேன். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து அது கொடுக்க வேண்டிய டே, இன்னைக்கு ஈவினிங் வந்து அது கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி எக்ஸ் வந்து நிறையா கொடுப்பேன். அப்போ இந்த மாதிரி நீங்கள் டயட் வந்து ஃபாலோ பண்ண போகும்போது உங்கள் பேர்ட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் லாங் லைஃப் ஸ்பேனும் இருக்கும் அதுகளுக்கு. இப்போ நீங்கள் யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு இந்த காக்டெயில்ஸ் நீங்கள் ஏதாவது வச்சிருக்கீங்க பேர்ட்ஸ் இந்த மாதிரி வச்சுருக்கா, நீங்கள் கண்டிப்பாக நல்லா டயட் பண்ணால் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் வந்து ட்ரிங்கிங் வாட்டர், அதுக்கு குடிக்கிற தண்ணி வந்து சாதா நம்ம குடிக்கிற தண்ணி தான். அதில் வந்து லைக் எப்படி சொல்ல, வீக்லி ஒன்ஸ் வந்து மஞ்சள் போட்டு கொடுப்பேன், நம்ம சாதா சமைக்கிறவங்கள அந்த மஞ்சள் தான். மஞ்சள் வந்து போட்டுங்கன்னா அதுவும் அதே மாதிரி தான், ஆன்டி பாக்டீரியல் அதோட வயிற்று வந்து சுத்தம் பண்ணிடும், டிவோமிங்னு சொல்லுவாங்க அது வந்து. ஸோ என்ன ஆகுதுன்னா அந்த வயிற்றுக்கு இருக்க வோம்ஸ் அதெல்லாமே வந்து கில் பண்ணிடும், அப்போ வந்து இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். ஓகே, நான் இப்படி தான் அவங்க வந்து டேக் கேர் பண்ணுவேன். அப்புறம் இதோட வீட்டில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, பேர்ட் ட்ராப்பிங்ஸ்க்கு இப்படி ஒரு பிளேட் ஒன்று இருக்கும். ஸோ இதில் வந்து என்னென்னா இந்த அரிசி பேக் இருக்குல்ல, அரிசி பேக் வந்து கட் பண்ணி வந்து போட்டிருக்கேன். இப்போ என்னாங்கன்னா இதை வந்து டெய்லி மார்னிங் எடுத்து வாஷ் பண்ணிடுவேன், அப்போது வந்து அது க்ளீனாக இருக்கும். மோஸ்ட்டாக காக்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் க்ளீன் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கணும், அப்போ தான் அதுகளுக்கு வந்து எந்த டிசீஸும் வந்து அதை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும். அப்புறம் அந்த ஃபுட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரே நிமிஷம், இந்த ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து சாப்பிட்டுட்டு நீங்கள் அடுத்த நாள் காலையில் பார்க்க போகும்போது, அடுத்த நாள் காலையில் ஒரு ஒன் டே அது ஃபுல்லாக நீங்கள் இப்போ இன்னி காலை க்ளீன் பண்ணிக்கிறீங்கன்னா நாளைக்கு காலங்கன்னா திரும்பி இந்த தினையெல்லாம் இருக்குல்ல அது எல்லாத்தையுமே வந்து உரிச்சு 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 அதை போட்டு உள்ள இருக்க இதை மட்டும் சாப்பிட்றோம். ஸோ அப்புறம் என்ன ஆகுனா அந்த டஸ்ட்டை வந்து அது நீங்கள் டெய்லி மார்னிங் வந்து அது சும்மா ப்ளோ பண்ணி விட்டாலே போயிடும், அது எல்லாமே வந்து ஈஸியாக பறந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து அதை டெய்லி மார்னிங் க்ளீன் பண்ணிடுவேன், வாட்டர்ஸ் வந்து டெய்லி சேஞ்ச் பண்ணிடுவேன், அந்த பேர்ட் ட்ராப்பிங்ஸ் அந்த ஷீட்டையும் வந்து டெய்லி க்ளீன் பண்ணிடுவேன், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் அதை டேக் கேர் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட அப்டே ஜாலியாக டே போயிட்டு இருக்கும். ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியான பெட்ஸ், நீங்கள் வந்து இப்போ ஒரு பிகினர் பேர்ட்ஸ் ஏதாவது வளர்த்துறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இது நீங்கள் வந்து நீங்கள் வாங்கினா உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். எப்போ வாங்க போகும்போது ஒரு பெட் ஷாப்லையோ இல்லை ஃபார்ம் ப்ரீடஸ்ட்டாக வாங்குறீங்களோ நீங்கள் வந்து மறக்காமல் கேட்டுக்கோங்க, இது எப்படி வளர்த்துணும் என்னெல்லாம் பண்ணுன்ட்டு. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் வளர்த்துறதுக்கு. தயவுசெய்து தெரியாதவங்க நான் சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன், எப்படி வளர்த்துறது எப்படி டேக் கேர் பண்ணுறதுன்னு. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த பேர்ட்ஸ் வந்து வாங்கி, ஏன்னா வந்து ரொம்ப சென்சிட்டிவான பேர்ட்ஸ் கூட. ஸோ அவ்வளோதான், வாங்க நெக்ஸ்ட் நம்ம போய் நம்ம ஃபிஷ்ஷை பார்க்கலாம். இது வந்து என்னோட ஃபைட்டர் ஃபிஷ், எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் வந்து ப்ளூ. ஸோ நான் வந்து ப்ளூ வாங்கினேன். இது வந்து ஒரு ஃபுல் மூனோ ஹாஃப் மூனோ ஏதோ சொல்லுவாங்க, எனக்கு வந்து அவ்வளோ கிளியராக தெரில, ஜஸ்ட் ஒரு ஃபைட்டர் ஃபிஷ் எனக்கு வாங்கணும். ஸோ இவர் தான் வந்து நான் வச்சிருக்க ஃபைட்டர் ஃபிஷ், இவருக்கும் அதே மாதிரி தான். இவனுக்கு ஒரு டயட் இருக்குது, டெய்லி மார்னிங் வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த பீட்டா ஃபிஷ் ஃபுட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து டெய்லி மார்னிங் வந்து ஒரு 15-20 பெல்லட்ஸ் வந்து போட்டுருவேன். அதுக்கப்புறம் வந்து பிளட் வம்ஸ், ட்ரை பிளட் வம்ஸும் போடலாம், லைவ் பிளட் வம்ஸும் போடலாம். ஸோ அது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அப்புறம் குட்டி குட்டி கொசுவும் எல்லாம் அடிச்சு போடலாம். ஸோ அதுவும் வந்து பயங்கர ஹெல்த்தியாக இருக்கும். இதுக்கு வந்து மிஞ்சி போன என்ன ஒரு 1.5-2 இயர்ஸ் தாங்க லைஃப் ஸ்பேன், அது வந்து நம்ம வச்சிருக்கிறத பொறுத்து தான். ஸோ நீங்கள் வந்து என்ன என்னோட சீக்கிரம் செத்துருச்சு அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது, நீங்கள் வளர்த்துறது இது பொறுத்து தான். இது வந்து நான் வச்சிருக்க ஃபிஷ், அவ்வளோதான் என்ட்ருக்கு இந்த ஃபைட்டர் ஃபிஷ். அப்புறம் வந்து எனக்கு காக்டெயில் பேர்ட்ஸ் இங்கே பாருங்க ஏறிட்டியாக வந்துட்டு இருக்கானுங்க. இவன் வந்து பெப்பி வந்து ரொம்ப பொசஸ் பண்ணுவான், ஸ்னோய் எடுத்து அதை பண்ணிட்டு நான் உடனே பறந்து ஒரே பயங்கரமாக சத்தம் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஸோ வந்து பயங்கரமான பொசஸ் இவனுக்கு. வந்து ஏஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ 11 மந்த்ஸ் ஆயிடுச்சு, இவன் ஸ்னோய்க்கு வந்து இப்போ தான் 6 மந்த்ஸ் ஆச்சு. இவனுக்கு வந்து இன்னும் ஃபுல்லாக இதாகல, இவனுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த விங்ஸ் அண்ட் ஃபெதர்ஸ் வந்து கீழே விழுந்து இப்போ புதுசாக வந்திருக்கு. இவனுக்கு வந்து அவ்வளோ இன்னும் இதாகல, இப்போ தான் புதுசாக வந்துக்கிட்டு இருக்குது. ஓகே கைஸ், இவங்கெல்லாம் தான் நான் வச்சிருக்க பேட்ஸ், காக்டெயில் பேர்ட்ஸ் அண்ட் ஃபைட்டர் ஃபிஷ். நான் வேறு ஏதாவது நீ அப்டேட் பண்ணால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ மீன்ஸ் இப்போ இன்னொரு பெட்ஸ் வீடியோ போட்டேன், நான் அதில் வந்து சொல்கிறேன், அதுக்கு பறந்துட்டாங்க. ஸோ இவங்களாம் தான் நான் வச்சிருக்க பெட்ஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனும் தட்டிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ சொல்ற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கும் வரை அன்றதன் பாய்.